ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போது ஆல்டர் கார்பனோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டார்டிங் சீனு நம்ம ஹீரோ அடிபட்ட ஓர்டேகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுலேருந்து ஆரம்பிக்குது. சதையை பிச்சு எடுத்ததுனால பிளீடிங் அதிகமாக இருக்க அபோட்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறா ஓர்டேகா. அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீ முதல்ல பேசாமிரு அப்படின்னு காரை தார்மாராக ஓட்டிட்டு போறான் ஹீரோ. என்னால் முடியல அப்படின்னு ஓர்டேகா கண்ணை மூட பார்க்க, ஏய் என்னோட லைட்டாக பேசு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரைக்கரை பற்றி பேசு, அவன் முரடன் தானே அப்படின்னு ஓர்டேகா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வரான் நம்ம ஹீரோ. என் ஆள் முட்டாளெல்லாம் இல்லை, ஆனால் நீ தான் முட்டாள் அப்படின்னு ஓர்டேகாவும் பேசிக்கிட்டே இருக்க, ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஹெலிபேட்டில் காரை லேண்ட் பண்ணி இறங்குறான் நம்ம ஹீரோ. அப்படியே அவளை தூக்கி போட்டுக்கிட்டே உள்ளே வர, முதல்ல யார் பே பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அத்தாரிட்டியும் பேமெண்ட் கன்ஃபர்மேஷனும் வேணும், அதை பண்ணி அட்மிஷன் போடுங்க அப்படின்னு கூலா பதில் சொல்றாங்க ரிசப்ஷனிஸ்ட். நம்மளாலும் ஓர்டேகாவோட ஃபிங்கர் பிரிண்டை ஸ்கேன் பண்ணிவிட போதிய அளவுக்கு பேலன்ஸ் இவங்க கிட்ட இல்லை, ஸோ இவங்களுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கம்மி விலையில் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கியூவில் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரிசப்ஷனிஸ்ட். இதை கேட்ட நம்மால் காரி துப்ப ஸ்கேனர் சலைவாவில் இருந்த டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி பேமெண்ட் எலிஜிபிள் இருக்கு, அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு காட்டுது. உடனே டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க, இவளோட ஸ்டாக்குக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் பாடி தான் செம்மையாக டேமேஜ் ஆகியிருக்கு, ஒரு கையை வெட்டி எடுத்தாகணும், அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் லிம்பை பொருத்தி ஆகணும், உங்களுக்கு எது விருப்பமோ எதுக்கு பே பண்ண முடியுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள், உடனே பொருத்திடுறோம், எக்ஸ்ட்ரா வாரண்டி வேணும்னா எக்ஸ்ட்ரா செலவாகணும் பேரம் பேச, இனிமேல் ஒரு வார்த்தை வியாபார ரீதியாக பேசுனா உனக்கு அடுத்த ஸ்லீவை நானே புக் பண்ண வேண்டி வரும், அவளை முதல்ல காப்பாத்துறா அப்படின்னு டென்ஷன் ஆகிறான் ஹீரோ. கட் பண்ணால் ரேவன் ஹோட்டலில் நம்ம போ விஆர்க்குள்ளே போய் எலியட்டோட பொண்ணு லிஸி கிட்ட பேச்சு கொடுத்து தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுறான். நீ பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க, அதுக்கு ரிலீஃபாக என்னை அடித்து உன்னோட கோபத்தை தனிச்சிக்க அப்படின்னு போ சொல்ல, எனக்கு யாரையும் காயப்படுத்துறது பிடிக்காது, வேணாம் அப்படின்னு மறுத்துடுறா லிஸி. நான் ஒரு ஏஐ, எனக்கு வழி எதுவும் தெரியாது, இது உன்னோட தெரப்பியில் ஒரு பகுதி, எதிராளி நம்மளை துன்புறுத்துறதை விட நம்மளோட பயம்தான் நம்மளை அதிகமாக துன்பத்தில் மூழ்கடிக்கும், அதனால் அந்த பயத்தை நீ விடணும், கமான் என்னை ஒரு அடி அடிச்சு பாரு, உனக்கே ஒரு புது தைரியம் பிறக்கணும்னு போ சொல்ல, இவளும் ஓங்கி ஒரு குத்து விடுறா. இதையெல்லாம் பார்த்த எலியட், என் பொண்ணை ஏன் வயலன்ஸை காட்டி இப்படி நடத்துகிற அப்படின்னு விஆர்க்குள்ளே என்ட்ரி ஆகிட, இவன் ஏன் இங்கே வந்தான், இவன் ரொம்ப டேஞ்சர் ஆகிடுமே அப்படின்னு போ கவலைப்படுறான். எதிர்பார்த்த மாதிரியே லிஸியும் தன்னோட பாஸில் தான் அனுபவித்த இன்னல்களை சொல்லி காட்டி, ஏன்பா என்னை காப்பாற்ற அப்போ வரல அப்படின்னு சத்தம் போட, உடனே எலியட்டை வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் போ. ஏன்டா என்னை வெளில கூட்டு வந்த, உள்ள உன்னோட தெரப்பி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எலியட் காண்டாக, அவளுக்குள்ளே இருக்கிற பயத்தை போக்கணும்னா இது கட்டாயம், செல்ஃப் டிஃபென்ஸை கற்றுக் கொடுத்தாதான் லிஸி தைரியமான பொண்ணாக மாறுவா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் போ. இதை கேட்டு டென்ஷனான எலியட் ஹோட்டல் பொருட்களை டேமேஜ் பண்ணி, இப்போ உனக்கு பெயின்னா என்னன்னு புரியுதா அப்படின்னு கேட்க, எனக்கு பெயின்னா என்னன்னு தெரியாது, ஆனால் கோவம்னா என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு வெப்பன் செக்யூரிட்டியை எலியட் மேலே திருப்பி விட்டுடுறான் போ. சுடுறா சுட்டுதான் பாரு அப்படின்னு எலியட் மிரட்ட, லோக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து போக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னாச்சுன்னு செக் பண்ண எலியட் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்கே வருத்தத்தில் இருக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. வழக்கம் போல குவில் இவனோட மனசாட்சியாக வந்து பேச, உனக்கு ஒரு விஷயம் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீ ஆசைப்பட்டா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்து போகுது, போன முறை நான் இந்த முறை ஓர்டேகாக்கு இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு குயில் கேட்க, இந்த முறை மட்டும் இல்லை இனிமேல் நான் எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றாக விட மாட்டேன் அப்படிங்கிறான் ஹீரோ. உனக்குள்ள லவ் டெவலப் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு குயில் கேட்க, அது இந்த ஸ்லீவோட பாடி மெமரிஸ், மைண்டு என்னோட தான் இருந்தாலும் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஓர்டேகாவுக்காக இயங்குற மாதிரி தெரியுது, உன்னை பொறுத்தவரை லவ் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்ட ஒன்று, ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது எல்லையற்ற ஒன்று, நாம் நமக்கான நேரம் கிடைச்சப்பவே அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டியிருக்கணும், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம், நீ எதுக்காக சண்டை போட்ட, அது ஏதாச்சும் நடந்துச்சா, இப்போ பாரு உன்னோட போராட்டம் எல்லாம் வீணாதானே போச்சு, அதுக்கு நாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமே, உன்னோட உயிர் மதிப்பு இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படின்னு டென்ஷனாக பதில் சொல்கிறான் ஹீரோ. அப்போ தான் எலியட் வந்து என்னாச்சுன்னு விசாரிக்கிறான், சண்டையில் அவளுக்கு ஒரு கை போயிடுச்சு, புது மெக்கானிக்கல் ஆர்ம பொருத்த சொல்லியிருக்கான் அப்படிங்கிறான் ஹீரோ. வாழ் ரொம்ப டஃப்பானவ, ஸோ போய்ச்சிக்கோ அப்படின்னு எலியட் சொல்ல, அவள் ஒன்றும் என் ஆள் இல்லை, அவளுக்கு புது ஸ்லீவ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் நியோசியில் அவள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, ஆனால் அதுக்கப்புறமா அந்த முடிவை மாற்றிக்கிட்டு தான் என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருந்தா, ஸோ கன்ஃபியூஷனில் நான் ஏதாச்சும் பண்ண போக பிரச்சனை ஆகிடுமேனு தான் விட்டுட்டேன் அப்படிங்கிறான் ஹீரோ. அப்போ போ நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ண, தேவையில்லாமல் என்னை காண்டாக்ட் பண்ணாதேன்னு சொல்லியிருந்தில்ல, என்ன விஷயம் அப்படின்னு சத்தம் போட, நீங்கள் பேக்ராஃப்டோட பையன் ஐசக் வீட்டிலேருந்து ஒரு பெயிண்டிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, அதை கலெக்ட் பண்ணிட்டேன், அந்த பெயிண்டிங்கை வாங்கினது வோல்கோ கிராட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு ஷெல் கம்பெனி, அந்த கம்பெனி பேர் யூரல் சித் கார்பரேஷன், அந்த கம்பெனி ஓனர் பேர் செர்கி பிரெவ்லோ அப்படின்னு போ சொல்ல, அவனை நான் பேங்க்ராஃப்ட் கொடுத்த பார்ட்டியில் பார்த்துருக்கேன், அவனோட அட்ரஸை எனக்கு அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறான் ஹீரோ. ஏண்டா வாழ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஆனால் நீயோ இந்த சுச்சுவேஷனில் பேங்க்ராஃப்ட் கேஸ் ஹெல்ப் பண்ண கிளம்பிக்கிட்டு இருக்க,
என்னடா பொறுப்பு உன்னோடது அப்படின்னு எலியட் கேக்க, இங்க பாரு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எனக்கு என்னோட வேலை முடியும், நீ என் கூட உதவி வரையா இல்லையா அப்படின்னு அதட்டுறான் ஹீரோ. பண்ணா ஸ்டேஷன்ல கேப்டன் கிரைம் ஸ்பாட் அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ண சொல்ல பேங்க்ராஃப்டோட வக்கீல் வந்து இவனை நக்கல் அடிக்கிறா. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேப்டன் கேட்க, என்னோட கிளைண்ட்டுக்கு தேவையான ஒண்ணு இங்க இருக்கான், அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் அப்படிங்கிறான் வக்கீல். அப்போ டாக்குமெண்ட்டோட என்னை வந்து பார்க்க சொல்லு, கொடுத்து அனுப்புறேன்னு கேப்டன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட, பேப்பர் ரெடி பண்ணா இங்க ஸ்டேஷன்ல நடந்த அட்டாக பத்தி ஊர் முழுக்க தம்பட்ட அடிக்க வேண்டி வரும், அப்புறம் ஒருத்தனுக்கு வேலை இல்லாம போயிடும், எப்படி வசதி அப்படின்னு மிரட்டுறா வக்கீல். இப்ப என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு கேப்டன் கேட்க, ஐசக்கோட வீட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட பேங்க்ராஃப்டோட குளோனை திரும்ப எங்கிட்ட ஒப்பச்சிடுங்க அப்படின்னு கேட்குற வக்கீல். அங்கேருந்த போலீஸ் கிட்ட குளோனை கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்த மற்றவங்கள கிளம்பி போக சொல்றாரு கேப்டன். வக்கீலை தனியாக கூட்டிட்டு வந்து, நீ பேங்க்ராஃப்டுக்கு ஒர்க் பண்றவன் மட்டும்தான், அவங்களில் ஒருத்தி கிடையாது, இனிமேல் என்கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காத, நீ எங்களை மாதிரி ஒருத்தவ தான், அதை மறந்துடாத அப்படின்னு கேப்டன் மிரட்ட, நீ என்னான சேமே இல்லை கேப்டன், நீங்க மேல இருக்கிறவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொம்மை, ஆனா நான் உங்களுக்கு ஆர்டர் போடுவங்களோட இருக்கிறவ, உங்களை ஆட்டு வைக்க என்னால முடியும், மறந்துடாதீங்க அப்படின்னுட்டு போறா வக்கீல். ஓட்டேகாவை அட்டாக் பண்ணுவேன், எப்படி உள்ள வந்தான்னு விசாரிக்க சொல்லியிருக்க, காஃபி ஷாப்ல லீவைன் அப்படிங்கிற போலீஸ்காரங்கிட்ட அந்த கொலகாரம் பேச்சு கொடுத்துருந்தான்ல, அவனை கொண்டு போட்டு ஐடி எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள வந்து சம்பவம் செஞ்சுதான் இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே சர்வலன்ஸ் ஃபுட்டேஜஸை கேப்டன் வந்து செக் பண்ண, வழங்க போல தான் இருந்த இமேஜை மட்டும் டெலிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான் அந்த கொலகாரன். இதே மாதிரி பேங்க்ராஃப்டோட பார்ட்டிக்குள்ள நடந்ததா ஓட்டேகா சொல்லியிருந்தா அப்படின்னு அந்த ஃபுட்டேஜஸையும் மிக்கி போட்டு காட்ட, அவனை பிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு டென்ஷனாக சொல்லிட்டு போறாரு கேப்டன். கட் பண்ணா டிமி டூ தன்னோட பாஸ் ஹெமிங்வேவை பார்க்க வர, என்னை காப்பாத்த லியூங்க அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி, நான் ரைக்கரை அடுத்த முறை பார்க்கும்போது கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, அவன் பேரு கோவேஜ், அவன் ஒரு என் வாய், இனிமேல் அவங்கிட்ட நீ நெருங்கினா உனக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறான் ஹெமிங்வே. நாம ரெண்டு பேரும் 200 வருஷமா ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு வர்றோம், இத்தனை வருஷத்துல என்னோட காப்பி செய்யப்பட்ட ஸ்லீவை யாரும் எதுவும் பண்ணதே இல்லை, ஆனா அந்த ஹீரோ என்னை கொண்டுட்டான், இது எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ, அதுக்காகவே நான் அவனை போட்டு தள்ளி ஆகணும் அப்படிங்கிறா டிமி டூ. இங்க பாரு டிமி, ரேவன் ஹோட்டல்ல உன்னோட காப்பி அனுப்பி வச்சது எதுக்கு, ஹீரோவை உயிரோட பிடிச்சு கொண்டு வரதானே, ஆனா போன உன்னோட காப்பி டிமி ஒன்னு ஹீரோவோட தேவையில்லாம சண்டைக்கு நின்னா, அதனால சாதாரண ஹோட்டல் ஏஐயோட கண்ட்ரோல் இருந்த கன்னு டிமி ஒன்ன போட்டு தள்ளிடுச்சு, இப்போ நீ என்னன்னா டிமி ஒன் மாதிரியே கோவப்பட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்ற, இது முட்டாள்தனம் அப்படிங்கிறான் ஹெமிங்வே. அப்படியே ஹெமிங்வேவோட ஸ்டாக்கு பேக்கப் ப்ராசஸ் நடைபெற, அந்த சமயத்துல அவனை போட்டு தள்ளிடலாம்னு டிமி டூ கத்தி எடுக்க பார்க்க, பின்னாடி இந்த லியூங்கு அவனை வான் பண்றான். கொஞ்ச நேரத்துல ஹெமிங்வேவோட பேக்கப் ப்ராசஸ் முடிஞ்சிட, இனிமேல் நீ ஹீரோவை தொந்தரவு பண்ண கூடாது, அவனை நான் உயிரோட விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னோட திட்டம் நிறைவேற வரையில நீ எங்களோட சேஃப் ஹவுஸ்ல பத்திரமா இருப்ப, லியூங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பான், நீ சும்மா இருந்தா மட்டும் போதும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் ஹெமிங்வே. இங்க பார்த்தா நம்ம ஆளுங்க செக்கியோட வீட்டுக்கு வந்து கன் பாயிண்ட்ல அவனை மிரட்ட, இவங்கள அங்கிருந்து ஐசாக் அட்டாக் பண்றான், உன் அப்பனை மாதிரி குளோனை ரெடி பண்ணி ஜாப்பனீஸோட பிசினஸ் டீல முடிச்சு காசு பார்த்திருக்க, இருடி உன் அப்பன் கிட்டே போட்டு கொடுக்குற அப்படின்னு மிரட்டுறான் ஹீரோ. நீ என்ன பேசணும்னு எனக்கு புரியல, என் மேல கை வச்சது மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சா, நீயும் உன்னோட வெயிட்டர் ஃப்ரெண்டும் காலி அப்படின்னு ஐசக் மிரட்ட, எங்களே மிரட்டுற அப்படின்னு எலியட் தன்னோட பங்குக்கு 2 8 கொடுக்குறான். டேய் நீங்க எல்லாரும் நான் தான் என் அப்பாவை கொண்டதா தப்பா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க, முட்டா பசங்களாடா நீங்க அப்படின்னு ஐசக் திட்ட, உனக்கு எப்படி டிமிட்ரியோட தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு போட்டு வாங்குறான் ஹீரோ. எனக்கு டிமிட்ரி அப்படிங்கிற யாரையும் தெரியாது அப்படின்னு ஐசக் சொல்லிட, அவன் ஒரு தப்பும் பண்ணல, அவனை விட்டுடுன்னு கண்டு எடுத்து மிரட்டுறான் செர்கி. அவன் சந்திலேயே ஒரு ஏட்டு கொடுத்து மல்லாக படுக்க வச்சுட, என்ன என்ன வேணும்னாலும் பண்ணிக்க, செர்கிய விட்டுடு அப்படின்னு காத்துறான் ஐசக். என்ன ரிலேஷன்ஷிப்டா உங்களுக்குள்ள அப்படின்னு ஹீரோ முறைச்சு பார்க்க, நடந்ததை பத்தி பேங்க்ராஃப்டோட ஃபேமிலி கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் ஹீரோ. என் பையன் தப்பு பண்ணினதை என்னால் நம்ப முடியல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பையன் அடிச்சிருக்க அப்படின்னு மிரியம் திட்ட, ஹீரோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். பேங்க்ராஃப்ட் மர்டர் ஆன அன்னைக்கு ஒசாக்கால இருந்து திரும்பி வந்து ஃபைட் ரூம்ல இருந்த பையன் ஐசக்க பேங்க்ராஃப்ட் அடிச்சிருக்காரு, அதுக்கு காரணம் பேங்க்ராஃப்ட் மாதிரியே ஒரு குளோனை உருவாக்கி ஐசக் பிசினஸ் டீல முடிச்சிருக்கிறான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அப்போ பேக்கப் எடுக்கிறதுக்குள்ளதான் மர்டர் நடத்தப்பட்டு தடை எதுவும் கிடைக்காதபடி ஐசக் பண்ணியிருக்கா அப்படின்னு உண்மை எடுத்து சொல்றான் ஹீரோ. என்னை எப்போ பாரு வேலைக்கு ஆகாதோன்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தீங்க, என்னால் என்ன படையணும்னு உங்களுக்கு காட்டத்தான் நான் இதை பண்ணேன், மற்றபடி காசு இருக்கிற திமுல நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஐசக் கெஞ்ச, நீ பண்ண தப்புக்கு உன்னோட எல்லா பேக்கப்ஸும் எரேஸ் பண்ணி உன்னை அழிச்சிடணும், எல்லாம் உன் அம்மா கொடுத்த செல்லம் அப்படின்னு கோவப்படுறான் பேங்க்ராஃப்ட். நம்ம பையன் இப்படி ஆகிறதுக்கு முக்கிய காரணமே நீ தான், உன்னோட வளர்ப்புல தான் தப்பு அப்படின்னு மிரியம் சண்டைக்கு நிற்க, தன்னோட பாஸ்ல நடந்த நினைச்சு பார்த்த ஹீரோ, ஐசக் இந்த தப்பை பண்ணலை, அப்பா மேலே இவ்வளோ பாஸ் இருக்கிறவன் தப்பு பண்ணியிருப்பானே தவிர கொலை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. கோவேக்ஸ் சொல்கிறது கரெக்ட் தான், நீங்கள் ஃபைட் ரூமில் ஐசக் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தான் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறான் செர்கி. நான் உங்களை கொண்டு உங்கள் இடத்த பிடிக்க ஆசைப்படலை,
எனக்கு உங்ககிட்ட இருந்த மரியாதையை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஐசக்கும் ஃபீலிங்ஸை கொட்ட, பேரண்ட்ஸ் தான் தங்களோட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையோட போராட்டத்தை கற்றுக் கொடுக்கணும், அதை நான் இப்போ உனக்கு கொஞ்சம் லேட்டாக கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னு இரும்பு ராடை கையில் எடுக்கிறான் பேன்கிராஃப்ட். என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு மிரியம் எதிர்த்து நிற்க, அங்கிருந்து தன்னோட குளோன் அடிச்சு கொண்டுடுறான் பேன்கிராஃப்ட். என்னோட மர்டர் கேஸை சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோக்கு வாழ்த்து சொல்ல, எல்லாரும் ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. அப்படியே கிளம்பி வக்கீலோட லிஃப்டில் போகும்போது, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவங்கள மாதிரி நீ ஆகணும்னு உனக்கு ஆசை இன்னும் இருக்கா அப்படின்னு ஹீரோ வக்கீல் கிட்ட கேட்க, என்ன பண்ணுறது சபதம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற வக்கீல். அவகிட்ட லியூங்கோட ஃபோட்டோ காட்டி இவனை தெரியுமா அப்படின்னு விசாரிக்க, தெரியாதுன்னு சொல்லிடுறான். கட் பண்ணால் டிமி டூவை சேஃப் ஹவுஸ்க்கு லியூங்க கூட்டிகிட்டு போக, நீ ஏன் ஹெமிங்வேக்கு அடிமையாக இருக்கு அப்படின்னு கேட்குறான் டிமி டூ. நான் யாருக்கு அடிமை இல்லை, கடவுள் கிருபையில் நல்லது பண்ணுறவங்களுக்கு ஆக தான் நான் வேலை பார்க்குறேன், என்னோட பிறப்போட பலன் இது தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஸோ நான் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறான் லியூங்கு. என் பக்கம் வந்துடுன்னு டிமி டூ லியூங்கை வலிச்சு போட பார்க்க, அது வேலைக்காகாமல் போயிடுது. அதனால் அங்கேருந்து அவன் தப்பிச்சு போக பார்க்க, பக்கத்தில் இருந்த போலீஸை பார்த்துட்டு வேற பாதையில் தப்பிச்சு போகிறான் டிமி டூ. அப்போது பக்கத்துலேருந்து ஒரு டேட்டூ ஷாப்புக்குள்ளே வந்து ஒரு சீட்டை எடுத்து கிழிச்சு அதுலேருந்து டிவைஸை எடுத்து ஏதோ டிரான்ஸ்மிஷன் கோஆர்டினேட்ஸை ஷேர் பண்ண, டிமி டூவோட ஸ்டாக் டேட்டா பேக்கப் டிமி டூவோட ஸ்டாக் டேட்டா பேக்கப்ஸ் வேற ஒரு ஸ்லீவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அது ஃபைவ் ட்ராமில் கேரேஜ் வச்சிருந்த கிளாசிக் ஸ்லீவுக்கு மாறிடுது. அப்படியே கட் பண்ணால் ஓட்டேகாவை பார்க்க அவளோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கதை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ முகத்தில் ஒரு குத்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக இருக்குது, இவள் போச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் எலியட். அப்போது கண்ணு மூச்சு நம்ம ஓர்டேகா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரைக்கர் அப்படின்னு தன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சி கூப்பிட மறுபடியும் மயங்கிடுறா. என்னடா இது, கோவேச்சான நாம இவளை காப்பாற்றினா ரைக்கர் காப்பாற்றினதை மயக்கத்தில் கூட சொல்கிறான். ஸோ நமக்கு இங்கே வேலை இல்லை போல அப்படின்னு கிளம்பு பார்க்க, டேய் இப்போ நீ ஏன் டென்ஷன் ஆகிற, வெளி தோற்றம் அவளுக்கு ரைக்கரை ஞாபகப்படுத்தியிருந்தாலும் வேலை பார்த்தது என்னமோ கோவேச்சான நீ தான், ஸோ அவள் பூர்ணமாக குணமாகிற வரையில் நீ அவள் கூடவே இரு அப்படிங்கிறான் எலியட். அதனால் நம்ம ஹீரோவும் விடிய விடிய கூடவே இருக்க, தூங்கி எந்திரிச்ச ஓர்டேகா அபோட்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட விசாரிக்கிறா. நம்ம ஹீரோவும் அபோட் இறந்து போனதை நினச்சி மௌனமாக இருக்க, அவன் நல்லா இருந்ததா நீ தானே என்கிட்ட சொல்லியிருந்த, ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு ஃபீல் பண்ணுறா ஓர்டேகா. அப்போதான் தனக்கு மெக்கானிக்கல் ஆம் பொருத்தப்பட்டதை உணர்றா. நடா பண்ணி வச்சு அப்படின்னு டென்ஷனாக, இங்கே பாரு உன்னோட கையை வெட்டி எடுத்தாகணும், பாடி ரொம்ப டேமேஜ் ஆனதா டாக்டர் சொன்னாங்க, அதான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஓகே சொன்னேன், ஏன்னா உனக்கு புது ஸ்லீவுக்குள்ளே போக விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணி இருந்துச்சு, எல்லாத்தையும் பேக்ராஃப்டோட பணத்தில் தான் பண்ணி முடித்தேன், அதுக்கு சேர்த்து உங்ககிட்ட சாரி சொல்லிடுறேன் அப்படிங்கிறான் ஹீரோ. அப்போ தான் ஸ்டேஷன்லேருந்து கேப்டன் இவ்வளோ நலம் விசாரிக்க வந்திருக்கதை காட்டுறாங்க. உன்னோட உயிரை காப்பாற்ற அபவுட் தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்கான், உன்னோட அப்பா எப்படி இறந்தாரோ அதே மாதிரி அபவுட்க்கு மெடல் ஆஃப் வேலர் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறார் கேப்டன். எல்லாம் என்னோட தப்பு தான், அபவுடோட பேச்சை கேட்காம நான் தான் பிரச்சனை இழுத்து விட்டேன் அப்படின்னு ஓர்டேகா வருத்தப்பட, நடந்த சண்டையில் மிக்கி பண்ணதை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க, டிமி டூவையும் லியூங்கையும் வர வச்சு தப்பிக்க வச்சதில் மிக்கிக்கு பங்கு இருந்திருக்கு, அதை தெரிஞ்சு கேப்டனான நீயும் யார் பேச்சையோ கேட்டு சும்மா இருந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போக, என்ன நடந்ததுன்னு கேப்டன் கிட்ட விசாரிக்கிற ஓர்டேகா. பார்த்தா கேப்டனை தூக்கி போட்டு பந்தாட, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எந்த பவரும் இல்லை, எல்லாமே மெத்ஸ் கிட்ட தான் இருக்குது, ஸோ அவங்க சொற்படி தான் நாம் கேட்டு நடந்தாங்கணும், எனக்கு அவங்களோட பிளானை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது, அவங்களாவே எல்லாத்தையும் பண்ணுவாங்க, நான் ஜஸ்ட்டு டிப்பு மட்டும்தான் கொடுப்பேன், என்னை கண்ட்ரோல் பண்ணுறவனை நான் இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை, ஒரே ஒரு முறை ஓக்லாண்டில் விஆர் கஃபேயில் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு கேப்டன் உண்மை எல்லாத்தையும் சொல்ல, மறுபடியும் அவனுக்கு மெசேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லு, இப்போவே பண்ணி முடி அப்படின்னு மிரட்டா ஓர்டேகா. கேப்டனும் அட்ரஸை கொடுத்து விட அந்த இடத்துக்கு வந்து விஆர் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் மீட்டிங்குள்ளே போகிறேன், ஏன்னா விஆரில் எனக்கு பிடிச்ச மாதிரி உருவத்தை மாற்றிக்க எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓர்டேகாவும் ஓகே சொல்கிறா. அப்போ ஒருத்தன் கஃபேக்குள்ளே கழுத்த இருக்கிற கம்பியோட என்ட்ரி ஆக இங்கே ஹீரோவும் விஆருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டான். என்னடா திடீர்னு அவசர மீட்டிங்னு ஹெமிங்வே கேட்க, ஸ்டேஷனுக்குள்ளே எனக்கு தெரியாமல் ஏன் இப்படி தாக்குதலாக பண்ணீங்க, இதனால் எனக்கு தான் பிரச்சனை, உங்களை நான் நேரில் பார்த்து சில விஷயங்களை பேசியாகணும் அப்படின்னு கேப்டன் உருவத்தில் இருந்த ஹீரோ சொல்கிறான். டேய் நீ உண்மையான கேப்டன் இல்லைன்னு எனக்கு தெரியும், யார் நீ அப்படின்னு ஹெமிங்வே கேட்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து டேய் கோவேச்சு நீ தானே மாறு வேஷத்தில் வந்திருக்க அப்படின்னு கேட்குறான் ஹெமிங்வே. அந்த சமயத்தில் மீட்டிங்கை கேன்சல் பண்ணி ஹீரோவை ரியல் வேர்ல்டுக்கு ஓர்டேகா கூட்டிகிட்டு வந்துட, என்னாச்சுன்னு கேட்குறான் ஹீரோ. கொஞ்ச நேரமாக இந்த இடத்துல எந்த சத்தமும் கேட்கல, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இங்கேருந்து போயிடலாம்னு சொல்கிறா ஓர்டேகா. அப்படியே வெளியே வந்து பார்த்தா எல்லாரோட கழுத்தும் அறுபட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன கண்ணுங்களா இது போதுமா அப்படின்னு இவங்க மேலே பாமை தூக்கி போடுறான் அந்த கொலகாரன். அந்த சம்பவத்தில் அடிபட்ட இவங்களை ஒரு கும்பல் பிடிச்சிட்டு வந்துட, இவங்களை பிடிச்சிட்டு வந்தது டிமிட்ரின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே தான் நமக்கு ஒரு சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணுறாரு டைரக்டர். டிமிட்ரி இப்போ லோட் ஆகி இருக்கிறது கோவேச்சோட ஒரிஜினல் ஸ்லீவில், எனக்கு மறுபடியும் பழைய மாதிரி இன்னொரு குளோனும் என்னோட ஸ்டாக்கை டூப்ளிகேட் பண்ண காசும் வேணும், அதை நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு டிமிட்ரி சொல்ல, டோக்கு டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறான் கேர்னேஜ். ஓர்டேகாவை விட்டுடு நான் வரேன்னு ஹீரோ சொல்ல, நீயும் வாழும் சேர்ந்து ஷோ பண்ணாதான் குதூகலமாக இருக்கும்,
வந்து சேருங்கன்னு சொல்றான் கார்னேஜ். அங்க ஃபைட்ட பார்க்க வந்த எல்லாரும் நம்ம ஹீரோவை ரைக்கர் நினைச்சிட்டு இருக்க கார்னேஜ் நடக்க போற கேஜ் ஃபைட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறான். கூட்டத்துக்கு வந்து இந்த நிறைய பேரு ரைக்கரால பாதிக்கப்பட்டு இருக்க அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கத்தான் கார்னேஜ் நம்மளால கேஜ் ஃபைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கிறான். டக்குன்னு ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகிட கார்னேஜ் உருவாக்கி வச்சிருந்த கிரீச்சர்ஸோட நம்மளுங்க சண்டைக்கு நிக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம ஓட்டைகாக்கு ரோபோட்டிக் ஆம் பொருத்தி இருந்ததுனால சண்டையில அவளோட கை ஓங்க காண்டான கிரீச்சர் நம்ம ஆளுங்களை தூக்கி போட்டு பந்தாடுது. அவளை ப்ரொடெக்ட் பண்ண நம்ம ஹீரோ ஒத்தையால சண்டை செய்ய அங்கிருந்த சங்கிலி வச்சு சண்டை செய்ய சொல்றான் ஹீரோ. சங்கிலி சண்டையும் ஒர்க் அவுட் ஆக ரெண்டு கிரீச்சர்ஸும் இறந்து போயிடுதுங்க. இதை பார்த்த கார்னேஜ் காண்டாக உண்மையான சண்டை இப்போதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு களத்துல இறங்கி கிழிக்க ஆரம்பிக்கிறான் டிமிட்ரி. சண்டையில ஓட்டைகா கேர் ஆகி படுத்துட நம்ம ஹீரோவுக்கு வெட்டுக்கு மேல வெட்டா விழ ஆரம்பிக்குது. கத்தியில பயோ கெமிக்கல்ஸ் இருந்ததுனால நம்ம ஆளுங்க சொங்கி போயிட உடனே இவங்களை கொண்டு போடாம லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறான் டிமிட்ரி. ஓர்டேகாவும் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மூஞ்சிலே மாஞ்சா தாடி படுக்க போட்டுடுறான் டிமிட்ரி. இவளை பீஸ் பீஸா வெட்ட போறேன் நேர்லேருந்து பாரு அப்படின்னு ஹீரோ முன்னாடி சொல்ல எமோஷன்ல நம்ம ஹீரோ டிமிட்ரிய புடிச்சிடுறான். அந்த கலையபரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கத்தி குத்து விட அதை அப்படியே பிடுங்கி டிமிட்ரியோட கழுத்துல குத்தி சாவச்சிடுறான் ஹீரோ. பின்கழுத்தை கிழிச்சு டிமிட்ரியோட ஸ்டாக் எடுத்து ஓர்டேகா கிட்ட கொடுக்க அதை உடச்சி போட்டுடுறா ஓர்டேகா. இதையெல்லாம் பார்த்த கார்னேஜுக்கு அள்ளு விட டே கோவாச்சு நல்ல வேலை நீ எனக்கு ரோபோட்டிக்காம ஆர்டர் பண்ண இல்லைனா இந்த ஃபைட்ல நாம செத்துருப்போம் அப்படிங்கிற ஓர்டேகா. டே இவங்களை போட்டு தள்ளுங்க அப்படின்னு அடியாளுங்களை கார்னேஜ் ஏவி விட அவங்கள சுட்டு தள்ளுறான் புதுசாக என்ட்ரியான ஒரு நிஞ்சா. கொய்யால ஸ்வாட் ஸ்டைல சுத்தி சுத்தி எல்லாரும் போட்டு தள்ளிக்கிட்டே வர பிஜிஎம்மோட பார்க்க செம்மையா இருக்கு. சண்டைய பார்த்து கார்னேஜ் எஸ் ஆயிட யார் இந்த நிஞ்சா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறா ஓர்டேகா. இவளால ஹீரோக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா அப்படின்னு சண்டைக்கு நிக்க அவளை பிடிச்சி படுக்க வச்சிடறான் இந்த நிஞ்சா. யாருவா நீ அப்படின்னு ஹீரோ தலையை தூக்கி பார்க்க வந்தது ஒரு பொண்ணுன்னு காட்டுறாங்க. இவ குவில்லோட டெரஸ் கேங்ல நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்ல இருந்தவளாச்சு அப்படின்னு நாம ஷாக் ஆக நான் அண்ணாத்த எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா இவ. அப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சி ரெய் இவதானா அப்படின்னு நாம ஷாக் ஆக எபிசோட முடிச்சிட்டாரு டைரக்டர். சின்ன வயசு பிளாஷ்பேக்ல கோவாச்சுக்கும் அவனோட தங்கை ரெய்க்கும் என்ன நடந்தது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி தடமாறி போனா ப்ரொடெக்டர் ரோட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கோவாச் எப்படி குவில்லோட டெரஸ் கேங் கிட்ட போய் சேர்ந்தான் அவங்களோட குறிக்கோள் என்னவா இருந்தது இந்த கேங் எப்படி அழிக்கப்பட்டுச்சு 850 வருஷமா ஒரே ஸ்லீவ்ல ரே எப்படி உயிரோடு இருக்கா நம்ம ஹீரோக்கு தெரிய வர போற மிகப்பெரிய உண்மை என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.